மாத்தி யோசிச்சேங்க மானாவாரி பருத்தி சாகுபடி செய்து பயனடைந்த கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தாலுகா சிறுமுனை கிராம வேளாண்மையாளர் டி மருதாச்சலம் அவர்கள் தரும் செய்திகள் வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவரம் பலா இன்றைய வேளாண் சந்தையில் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விளை நிலவரம் திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம் வேளாண் வானிலையில் உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க பணப்பயிர்களில் ஒன்றான பருத்தியை தமிழகத்தின் மானாவாரி பகுதிகளில் பெரும்பாலான விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர் பருவமழையினை பயன்படுத்தி மானாவாரி பருத்தி ரகங்களை தேர்வு செய்து தனி பயிராகவோ அல்லது கலப்பு பயிராகவோ பருத்தியை பயிரிட்டு நல்ல வருவாய் எட்டி வருகின்றனர் அந்த வகையில் மானாவாரி பருத்தி சாகுபடி செய்து பயனடைந்த கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தாலுகா சிறுமுனை கிராம வேளாண்மையாளர் டி மருதாச்சலம் அவர்கள் தரும் செய்திகள் பருவமழை சரியாக பெய்யாத காலத்தால் நாங்கள் வந்து மானாவாரி பயிரான மக்காச்சோளம் பருத்தி பயிரிடுவோம் எங்கள் கிராமத்தில் ஐநூறு ஏக்கர் நிலம் உள்ளது அதில் எனக்கு இரண்டு ஏக்கர் நாங்கள் வந்து இந்த பருத்தி பயிரிடக்குள்ளே கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கேவிக்கே வேளாண்மை அறிவு நிலையத்திலேருந்து எங்கள் பருத்தி எப்போ நாங்கள் வித உண்ணுமோ அதுலேருந்து வாரம் வாரம் வந்து எங்களுக்கு நேரடியாக வயல்வெளி பள்ளி நடத்தி என்ன நோயே என்ன பூச்சி தாக்குதல் இந்த பகுதியில் விவசாயிகளுக்கு பெரிய உறுதுணையாக இருந்தாங்க வேளாண்மை அறிவு இருந்து வந்து நேரடியாக கள ஆய்வு பண்ணாங்க அதனால் எங்களுக்கு வந்து பெரு உதவியாக இருந்தது ஆனால் மழை முறையாக பெய்யக்குள்ளே நாங்கள் நெல் பயிரிடுவோம் மழை இல்லாத காலத்தில் பருத்தி மக்காச்சோளம் பயிரிடுவோம் இந்த பகுதியில் வேளாண்மை அறிவியல் நிலையத்தால் விவசாயிகளுக்கு பெரிய உதவி நேரடியாக களை வ வயல்வெளி பள்ளி நடத்துகிறதால விவசாயிகள் வந்து கொஞ்சம் பூச்சி பா பா பூச்சி தாக்குதலேருந்து முன்னெச்சரிக்கையாக மருந்தடித்து நாங்கள் வந்து பயிரை பாதுகாத்துக்கிறோம் அதனால் எங்களுக்கு நிறையா உதவியாக இருக்குது நாங்கள் வந்து பயிரிடக்குள்ள முதல்ல உழவு செய்வோம் உழவு செய்து இரண்டாவது உழவு செய்யக்குள்ள நாங்கள் வந்து இந்த மண்புழு எரு போடுவோம் இந்த மாட்டு எரு இந்த மாதிரிலாம் போட்டு ஓட்டுவோம் அதுக்கப்புறம் முறையாக மழை பெஞ்ச பிறகு நாங்கள் முறையாக விதை அந்த இப்போ வந்து இந்த மேகனா மேஜிக்கு இந்த மாதிரி காவேரி கம்பெனி விதைகள்லாம் எங்கள் பகுதியில் எல்லா விவசாயம் கலந்து தான் போடுறாங்க ஊனியே கரெக்டாக பதினஞ்சு இருபது நாளில் களைவிட்டுவோம் அப்புறம் முதல் உரம் அடி உரம் மேல் உரம் அப்புறம் இரண்டாவது மருந்து தெளிப்பு இப்படி டானிக்கு இப்படி செஞ்சு விவசாயம் பண்ணி தான் நாங்கள் வாழ்கிறோம் இந்த பயிர் வந்து நாலு மாதம் நூற்றி இருபது நாள் பயிர் முதல் அறுவடை தொண்ணூறு நாள்லேருந்து நூறு நாளுக்குள்ளார வரும் இரண்டாவது அறுவடை நூற்றி இருபது நாளில் வரும் இரண்டு போகம் அறுவடை பண்ணுவோம் பருத்தியில் மட்டும் மக்காச்சலம் ஒரே ஒரே அறுவடை தான் நாலு மாதம் நெல் வந்து மூன்றரை மாதம் இப்போ தண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த பயிருக்கு அப்புறம் நாங்கள் திருப்பி மீண்டும் இந்த வருஷம் நெல் விவசாயம் பண்ணுவோம் இந்த எங்கள் டேமில் எங்கள் பகுதியில் ஒரு டேமில் தண்ணி பிடிச்சிருக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஏக்கருக்கு பாசனத்துக்கு கொடுத்துருக்காங்க அந்த பகுதியில் வந்து நெல் வந்து போடுவோம் கோ ஐம்பத்தொன்று போடுவோம் ஏஎஸ்டி பதினாறு போடுவோம் இந்த மாதிரி நெல்லுலாம் போட்டு இந்த தடவை அறுவடை பண்ணுறோம் சன்ன ரகம் ரகம் எல்லாமே கலந்து போடுறாங்க விவசாயிகள் எப்போவும் பெய்கிற பருவமழையை விட இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை அளவை விட அதிகமாக பெஞ்சிருக்கிறது எங்களுக்கு போதுமான தண்ணி இருக்குது அதனால் எங்களுக்கு நூற்றி இருபது நாள் தண்ணி கொடுக்குறாங்க அந்த நூற்றி இருபது நாள் தண்ணி கொடுக்குறதால நாங்கள் நெல் பயிரிட்டு எங்களுக்கு ஒரு இந்த ஒரு பாகத்துக்கு தண்ணி கொடுக்குறதால முழுமையான பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ணுறோம் இப்போ தான் தயாராகுற தயாராகிறோம் விவசாயத்துக்கு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பகுதி கீச்சுராய் கிராமத்தில் வெலிங்டன் நீர்த்தேக்கம் அமைந்துள்ளது இது ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்டது இதனுடைய முழு கொள்ளளவு ரெண்டரை டிஎம்சி ஒரு ஒரு போகம் மழை தேங்கினால் மட்டுமே இருபத்தாயிரம் ஏக்கருக்கு நேரடி பாசனம் கொடுக்கலாம் இந்த வடகிழக்கு பருவமழையில் முழுமையான நீர்த்தக்க முழுமையான கொள்ளளவை கொண்டதால் இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் பாசன பகுதிக்கு இந்த பகுதியில் தண்ணி திறந்து விட்டுருக்கிறாங்க நாங்கள் இந்த பகுதியில் இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் விவசாயிகள் முழுமையான பலன் அடைவோம் மேலும் விவரங்கள் பெற டி மருதாச்சலம் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு ஆறு ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் நான்கு எட்டு இரண்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்